கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். இளவரசன், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி உயிரிழந்துள்ளனர். இவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் உள்ளார்கள்? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக மோனிஷா, தற்போது நாம் இருக்கும் இடம் வந்து கள்ளக்குறிச்சி நகரில் வந்து கருணாபுரம் பகுதியில் இருக்கும். இந்த பகுதியில் வந்து 20க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்த நிலையில் வந்து இந்த ஒரே வீதியில் வந்து 12க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த தெருவை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் முழுவதும் நேற்று மரண ஓலம் கேட்டது. அதாவது ஒரே வீதியில் வந்து 12க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெண்கள் மற்றும் திருநங்கை உள்ளிட்ட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக வந்து இந்த உயிரிழந்த சம்பவத்தில் வந்து கணவன் மனைவி என இருவர் உயிரிழந்தனர். அவர்கள் உயிரிழந்ததனால் அவருடைய 3 குழந்தைகள் வந்து தற்பொழுது நிற்கதையாக இருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் அந்த வீட்டுக்கு தான் தற்பொழுது அதை காட்சிப்படுத்துகிறார். தற்பொழுது அந்த அதாவது கணவன் மனைவி சுரேஷ் என்ற பெயிண்டர், அவருடைய மனைவி வடிவுக்கரசி, இருவரும் வந்து இந்த விசாரணை அறிந்ததில் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் வீட்டில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். ஆமாம், இந்த உயிரிழந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன அரசு கோரிக்கை வைக்கிறீங்க? என்ன உதவி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு ஒரு உதவியே வேணா, என் பேர பிள்ளைங்க உட்காரத்துக்கு நெவில் கட்டி கொடுங்க, அதுக்கு படிப்பு கொடுங்க, அதுகளுக்கு ஒரு உதவியை பண்ணுங்க. அதுகளுக்கு காலத்துக்கு நான் வச்சு கஞ்சி ஊத்துற மாரி ஒரு உதவி பண்ணி விடுங்க சாமி. அதுகளுக்கு படிப்பு செலவும், அதுக்கு குந்தறதுக்கு நெவிலும் வேணும். வாடகை வீட்டில் இருந்துகிட்டு என்னால் வாடகை வேண்டுமே கொடுக்க முடியாது. எனக்கு வீட்டுக்காரரும் இல்லை, அவங்களுக்கும் இல்லை. வச்சுக்கிட்டு நானும் காலத்துக்கும் சின்ன பண்ணணும் சாமி. அது வாழ்க்கைக்கு நீங்க எப்படியோ வருவோம் மக்கள், நீங்க உதவி பண்ணுங்க சாமி. என்ன பண்ணுவாங்க? இவர்கள் கேட்பது வந்து நிவாரண உதவி மட்டுமில்லாமல் சொந்த வீடு, அதாவது இடம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு வீடு அரசு கட்டித்தர வேண்டும், அதே போல 3 குழந்தைகள் இவருக்கு இருக்கிறாங்க, அவர்களுக்கு படிப்பு செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியுள்ள நிலையில வந்து நேற்று வந்து நம்ம அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் கூட இவர்கள் வீட்டிற்கு வந்து ஆறுதல் கூறினாங்க. அதையும் இவர்கள் தற்பொழுது நினைவு கூர்ந்தார்கள். சின்னம்மா வந்து வர்றப்ப நீங்க அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஆறுதல் என்ன பண்ணாங்க? அம்மா வந்தாங்க, நான் பார்க்குறேன், நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன், பிள்ளைங்கள பார்க்குறேன், நான் செய்கிறேம்மா, நான் வீடும் கட்டியும் கொடுக்குறேம்மா. அந்த உதவி சொல்லிட்டு போனாங்க சாமி. காலில் வீழ்ந்தேன், எனக்கு எப்படியா என் பேர பிள்ளைகளுக்கு ஒரு உதவி பண்ணு சாமி. நான் கூட ஒரு பிச்சை எடுத்து கஞ்சி கொடுப்பேன், என் பேர பிள்ளைங்களுக்கு நான் பிச்சை எடுத்து கொண்டாந்து கொடுக்கணும, அதுகளுக்கு ஒரு உதவி பண்ணுங்க சாமி. என் பேர பிள்ளைங்களுக்கு நெவல் வேணும், அதில் உட்காரணும். கண்டிப்பாக இப்படி வந்து கருணாபுரம் பகுதியில் இருக்கிற மக்கள் மீது வந்து கருணையே இல்லாமல் இறைவன் வந்து இது போன்ற உயிர்ப்பிலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வந்து, அதாவது அந்த சுரேஷ் என்ற பெயிண்டர் வந்து ஒரு கை வந்து ஊனமுட்டுற நிலையில் வந்து, அவருடைய மனைவி வந்து கட்டிட வேலைக்கு செல்லும் நிலையில் வந்து 3 குழந்தைகள், 11வது படிக்கும், 10வது மற்றும் 9வது படிக்கிற 3 குழந்தைகள் வந்து இப்பொழுது நிற்கதையாக இருக்கிறது. இந்த நிற்கதையாக இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு யார் பொறுப்பு? எவ்வளவுதான் நிவாரணம் பண உதவி கொடுத்தாலும் அவர்களுக்கு அந்த பெற்றோர்கள் இல்லாதது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது. குறிப்பாக வந்து அப்பா அம்மா இல்லாததனால் அந்த குழந்தைகளினுடைய எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறி கொள்ளாதது. எவ்வளவுதான் மீடியாக்கள், சமூக ஊடகங்கள் இருந்தாலும் அவ்வப்போது வந்து இது போன்ற இருக்கிறது வந்து இதற்கு பிறகு அவர்களால் நம்மளால் வந்து ஆறுதல் கூற முடியாத நிலையில் வந்து அவருடைய வடிவுக்கரசி வந்து எப்படி இருந்தாங்க? அதாவது பெண் வந்து அவர் விசச்சாராயம் கொடுத்ததாக கூறுறாங்க, ஆனால் அவங்க விசச்சாராயம் வந்து கொடுக்கவில்லை. அவருடைய கணவன் வந்து வயிற்று வலிக்கு மருந்து என மாற்றி கொடுத்ததுனால தான் அந்த பெண்ணும் கொடுத்ததாக கூறுறாங்க. இது குறித்து அந்த அவங்க வடிவுக்கரசனுடைய அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா, உங்களுடைய மகள் இருந்ததற்கான காரணம் என்ன? உங்களுடைய பெற்ற குழந்தைகள், உங்க பேர குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் என் பிள்ளை போயிடுச்சு, எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் என் பிள்ளை வருமா? என் பேர பிள்ளை அனாதையா நிக்குது, அதுகளுக்கு என்ன வையு? எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் என் பிள்ளை என் பிள்ளை வருமா? என் பிள்ளை அதே மாதிரி எல்லாம் செய்யாது, என் பிள்ளை செய்யாது. என்னால பேச முடியலங்க ஐயா, என்னால நடுங்குது என் உடம்பு. என் புள்ள நல்லா இருந்த புள்ளையன வாரி கொடுத்துட்டு நிக்கிறேன். எனக்கு என்ன நிலைமைக்கு இனிமேட்டு ஆகணும் தெரியல. மனிஷா, இவர்கள் கூறுவது போல தற்போது அவர்களுடைய கணவன் மனைவி அவர்கள் இருவரும் வந்து இந்த வாடகை வீட்டில் தான் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு வந்து 3 குழந்தைகள். அவர்கள் வந்து கட்டிட வேலைக்கு செல்வதால் அவருக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 700 ரூபாய், பெயிண்டர் வேலையில் வந்து 700 ரூபாய் கிடைப்பதாகவும், அவருடைய மனைவி வந்து அவ்வப்போது கட்டிட வேலைக்கு செல்வதாகவும் கூறும் நிலையில் அவருடைய வீட்டை தான் நம்ம கொண்டிருக்கிறோம்.
அதிமுக பொதுச் செயலாளர் வந்து இவருடைய இல்லத்திற்கே வந்து ஆறுதல் கூறியது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ள ஆறுதல் அறிவிப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் வந்து இவர்களுடைய கோரிக்கை அரசுக்கு சொந்தமாக ஒரு வீடு வேண்டும், பள்ளி படிக்கும் இந்த குழந்தைகளினுடைய எதிர்கால வாழ்க்கை, அதாவது தற்போது படிக்கும் குழந்தை, பத்தாவது அதற்கு அடுத்து வந்து ஒன்பதாவது படிக்கும் இளைய மகன் என மூன்று பேர் இருக்கிறார்கள். இவர்களுடைய கல்வி படிப்பை வந்து உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமே வந்து நேற்று மரண ஓலம் கேட்ட நிலையில் வந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு வீடாக சென்று அவருடைய உறவினர்கள் இறந்து போனவர்களுடைய உறவினர்களிடம் வந்து ஆறுதல் கூறியது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக அரசு இந்த வேண்டும், அதாவது விசச்சாராயம் கடந்த வருடம் வந்து மே மாதம் வந்து இதே போல வந்து மதுராந்தகம் மற்றும் அந்த பகுதியில் வந்து 23 பேர் உயிரிழந்தாங்க. அப்போது வந்து நடவடிக்கை முறையாக மேற்கொண்டிருந்தால் இப்பொழுது இதுபோன்ற ஒரு உயிர் பலி ஏற்பட்டிருக்காது. இன்று நிலவரப்படி வந்து 100 மாவட்ட ஆட்சியர் கூறியது போல வந்து 165 பேர்ல 118 பேர் இன்னும் மருத்துவமனையில் இருக்காங்க. 47 பேர் உயிரிழப்பு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தாலும் இன்னும் உயிர் பலி அதிகரிக்கும் என கூறப்படும் நிலையில் இன்று வந்து தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ள ஒரு நபர் கமிஷன் வந்து தன்னுடைய விசாரணையை வந்து இன்னும் சற்று நேரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து விசாரணையை தொடங்க உள்ளார். தொடங்க இருந்தாலும் வந்து இதற்கு வந்து இந்த தொடக்க புள்ளியாக இல்லாமல் இந்த விசச்சாராயம் வந்து தமிழகத்தினுடைய முற்றுப்புள்ளியாக அமைய வேண்டும். அதற்காகத்தான் இந்த தமிழக அரசுக்கு வந்து இப்பகுதி மக்கள் மட்டுமல்ல சமூக ஆர்வலர்கள் அனைத்து தரப்பு மக்களும் கோரிக்கை வைக்கின்றனர். முனிசா இளவரசன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.